ஒரு பிள்ளை இல்லையே என் பெருமாள் சரி திரசமையே
ஏன் அனுப்பிட்டீங்க? எதற்காக இத்தனை கஷ்டங்களை எனக்கு மட்டும் அனுப்பிக்கொண்டே இருக்கின்றார்? சரி, அப்படி எத்தனை பேரு ஆக பிள்ளை இல்லாம கவலைப்படுத்திருக்காங்க. ஆமா, அவன் குழந்தை பிறக்க கூடாதா? சொல்லி சரி, அப்படியே கவலையோடு இருக்கிறான். ஆமா, கவலையோடு இருக்கின்றார். அப்படி மாதிரி சரி, அப்ப நான் பார்த்தாரு என் பெருமாள் எப்படி எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். அவங்களுக்கு மறந்தே போய்விட்டது. கஞ்சனுக்கு நாம எத்தனை குழந்தைய வெட்டிருக்கோம்? என்ன எத்தனை குழந்தைய வெட்டணும் வெட்டணும் அப்படிங்கிறது சரி, அப்படியே கம்சனுக்கு மறதி அவனுக்கு மறந்து விட்டது. அவ்வளவு என்ன சூழ்ந்த இருள் அப்படியே அகராம இருக்கு. அப்படியே ஒரு இருட்டா இருக்கு. காவல்காத்த பெண்களுக்கெல்லாம் அவனே பாப்பா அந்த காலத்துல ஆண் குழந்தை பிறந்துச்சுனா ஏழு குறக போடுவாங்களா? ஏடா இந்த காலமும் ஆண் குழந்தை பிறந்தா கண்டிப்பா ஏழு குறக போடணும். ஏ இந்த காலம் போடணுமா? ஆமாண்ண ஐயா, அந்த கட்டுலாம் நின்னு ரொம்ப நாளா ஆகி போச்சு ஐயா. கட்டு நின்று போச்சா? ஆமா. ஏன் இருக்கு ஐயா? இப்ப குழந்தை பிறக்கறதெல்லாம் ஆஸ்பத்திரி உள்ள பிறக்கிற ஐயா. ஆமா ஐயா. அங்க யாரியா உட்காந்துக்கிட்டு குறக போட்டுக்கிட்டு இருப்பா? ஐயா அங்க நர்ஸ் போடுவாங்கல்ல? நர்ஸ் ஊசி தாம்பியா போடுவாங்க. அப்படியா? அவங்களுக்கு குறக போடலாம் தெரியாது ஐயா. ஐயா அந்த காலம் ஏழு எட்டு பிள்ளை பிறக்கும். ஆமா, நல்லபடியா வீட்டுல பிறக்கும். வீட்டுலதான் பிறக்கும். என்ன நாளை பாட்டு மாதிரி பக்கத்திலேயே இருப்பாங்க. ஆமா, கால் நீட்டு எதிர்பார்த்து இருப்பாங்க. அதான் இந்த காலம் எப்படி மொத மாசம் மெடிசன் தான். எப்படி சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என்னக்கா நயன்தாரக்கம் பக்கத்துல பாடுபாடு சொல்லுவான். எப்படி நாங்களும் ஏழு எட்டு பிள்ளைய பெற்று எடுத்தமே எடுத்தமே எனக்கு அந்த ஆஸ்பத்திரின்னு மிதிச்சது உண்டா? எங்களுக்கு ஆஸ்பத்திரி தெரியுமா, டாக்டர் தெரியுமா, நர்ஸ் தெரியுமா, மருந்து தெரியுமா, மாத்திரை தெரியுமா, டோனிக் தெரியுமா, ஸ்கேன் தெரியுமா, ஆபரேஷன் தான் தெரியுமா? எம்மா உங்களுக்கு சாப்பிட தெரியுமா? சாப்பிட
அவனே குழப்பத்தை ஏற்படுத்துவா. ஆமா கேட்டாத, அதெல்லாம் காதலே வாங்கிறாத. நீ மாசம் மாசம் தவறாமே தடுப்பூசி போட்டு வந்துரு. வீட்டுக்காரனை கூட்டு போயிட்டு வா என்று சொன்னால் சரி. குழந்தை ஆசைதான் பிறக்கும், அங்கதான் பிறக்கும் குழந்தை பிறந்திருக்கிறது. சரிங்களா, ஏழு குறைக்கு அப்படியே கண 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 முழங்கிட்டு இருக்கு. அப்படியே கன கண கண முழங்குது. அப்படிக்கும் பொழுது ஆமா, குழந்தை வந்து எப்படி பிறந்திருக்கிறாங்க, குழந்தையானது எப்படி என்ன இருக்கிறது. அங்கே மாதை சுற்றி பிறந்த யாரை சுத்தி பிறந்திருக்கு, பிறந்தோட தலையருக்க சுத்தி பிறந்திருக்கு, பிறந்த பிறந்திருக்கு கல்யாணம் என் பெருமாள் பிறந்தே சரி. ஆவணி திங்களில் ஆமா அமரபட்ச திருநாள் கூடிய தினத்தன்று அம்மா ரோகிணி நட்சத்திரத்தில் சரி மிக்கதொரு புதனவரத்தன்று அம்மண்ணா உலகமெல்லாம் சுமந்த உத்தமனை என்ன தேவையால் சுமந்து பெற்றார். அப்ப ஆவணி மாசம் பிறந்திருக்காரு. ஆவணி மாசம் புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரம். எங்க மாப்பிள்ள முகேஷ் இப்ப பிறந்தாரு தெரியுமா? இப்ப எப்பயா பிறந்தாரு? மார்கழி மாசம் எப்படி கடைசி வெள்ளிக்கிழமை பிறந்தான். இப்ப வெள்ளிக்கிழமை பிறந்தாரா? வெள்ளியா? இவன் வெள்ளிக்கிழமை பிறந்தான். என்னடா இவன் கொல்லிக்கு ஆமாட்டான்னு சொல்லி சொல்லி எங்க பாட்டி அப்படியே கொண்டு போய் குப்பைக்குழி கொண்டு போட்டாவ. இப்ப தங்கத்தியாவா கொண்டு போட்டாவ? ஆமா கொண்டு போட்டா பாருங்க, இந்த பாவி நாலு நாளா சாவாமே கிடந்து அழுதுட்டு கிடந்திருக்காயாண்டாக்கிறது இருக்கான். ஆமா பிறகு ரெண்டாவது போய் எடுத்துட்டு வந்து எங்க மாப்பிளைக்கு அப்படியே கழுத பாலை கொடுத்து கொடுத்து வளர்த்துருக்காங்க. கழுத பாலை கொடுத்தாங்களா? ஆமா கள்ளி பாலை கொடுத்தால சிவனம்ம சரி. அப்பதான் மாமன் கையால் மாமன்
சாயே.